மக்களே வணக்கம் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிடுங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் சும்மா தட்டிடுங்க அப்பதான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஹேர் கேர் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க எனக்கு ஹேர் ஃபால் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க நேச்சுரலா வீட்லயே எப்படி நம்ம ஹேரை வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டா எப்படி ஹேரை வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுதான் ஸோ இன்னைக்கு ஒரு ஜெல் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறோம் அது என்ன ஜெல் அப்படின்றத வாங்க பாக்க ஜெல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு தேவை ஸோ இது என்ன பண்ணும்னா உங்க ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு இருக்கு அதே மாதிரி ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும் ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும் இது ப்ரிப்பேர் பண்றதும் ஈஸி அப்ளை பண்றதும் ஈஸி கிளீன் திருப்பி வாஷ் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க நம்ம வித் நோ ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ ஸோ நம்ம இந்த பேக்குக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த மிராக்கிள் ப்ராடக்ட் என்னது ஒரே ஒரு சப்துவா அப்படின்னா ஆமாங்க ஃப்ளாக்ஸ் சீட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது இந்தியன் ஸ்டோர்ஸில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் யூஎஸ் வந்தீங்கன்னா ட்ரேடர் ஜோஸில் கிடைக்கும் எல்லா மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லையுமே இப்போ இது கிடைக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை இவ்வளோ பெரிய பேக்கெட் வந்து இட்ஸ் லைக் $2 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் சீப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு 50 to 100 rupees தான் இருக்கும் இது நம்மளுக்கு வந்து இன்டேக்குக்கும் ரொம்ப நல்லது இது இன்டேக் பொடியாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் திஸ் இஸ் வெரி குட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு மிராக்கிள் சீடில் இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ஹேருக்கு வந்து பேக்காக யூஸ் பண்ண போறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம ஜெல் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 cup ஆஃப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் 2 cups வாட்டர் இங்க வந்துட்டு நம்ம 1/2 cup ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் 2 cups வாட்டர் பாயில் இன் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணுங்க ஸோ ஒரு உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ உடன் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி ஒயிட் இது வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடியாகவே இருக்கும் கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சுன்னா திக்கன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இமீடியட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் பேக்கோ இல்லை நம்ம டீ வடிகட்டியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பனியன் கிளாத்தோ எது வேணாலும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள் சூடாக இருக்கும் இன்னும் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாட்டில் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிடலாம் ஒரு 15 to 20 days வரைக்கும் நல்லாயிருக்கும் ஜெல் ரெடி ஆயிடுச்சு ஸோ 1/2 cup இவ்வளோ தட் இஸ் 1:4 ratio 1 cup ஃப்ளாக்ஸ் சீட்னா 4 cups வாட்டர் நான் இன்றைக்கி வந்து 1/2 cup எடுத்தேன் 2 cups வாட்டருக்கு இவ்வளோ ஜெல் கிடச்சிருக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஜென்ரலாகவே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது வந்து உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸையும் ஹேர் ஷாப்ஸையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கும் அந்த ஃப்ரிஸ் எல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கும் ஹேர் க்ரோத் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 4 times தட் இஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாவே நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும் ஹேருக்கு ஹேருக்கு தேவையான விட்டமின் இ ஸோ விட்டமின் இ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ப்ரீமேச்சுவர் ஹேர் க்ரேயிங்கையும் வந்து கம்மியாகும் ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் மேனேஜபிளாக வச்சுக்கும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லை இன்டர்னலாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கிறது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் போட்டிருக்கோம் அந்த ரெசிபியை வந்து லிங்க் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள்
ஸோ இந்த ஜெல் எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெறுமாவே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெறும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutes கழிச்சு ஜஸ்ட்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலே போயிடும். அப்படி இல்லைன்னா இதோட நீங்கள் கோகோனட் ஆயில் ஒரு 2 spoon கோகோனட் ஆயிலையும் ஆட் பண்ணிட்டு தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணும். 30 minutes கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஹேரில். ஸோ நம்ம பண்ணி வச்சிருக்க ஃபிளாக் சீட் ஜெல் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நல்லா பிரிச்சுக்கோங்க ஹேரை, ரூட்ஸ் இங்கே நல்லா ரூட்ஸில் வர மாதிரி அப்ளை பண்ணுங்க. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஃபிளாக் சீட் ஜெல். நல்லா ரூட்ஸில் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. க்ரௌன் டு ரூட் ஃபஸ்ட்டு தலையில் ஆரம்பிங்க, மேலிருந்து கீழே வரைக்கும். ஸோ முடியோட இந்த பாட்டம் இந்த இடம்லாம் தான் ஆயில் வராது. இங்கே மெயினாக நம்ம குளிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து நேச்சுரல் ஆயிலே சீக்ரெட் ஆகிடும். ஸோ இந்த எண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஃப்ரிஸ் வருதுன்னா, இங்கே ஆயில் நேச்சுரலாக சீக்ரெட் ஆகாது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃப்ளாக்ஸ் ஜெல் வந்து நல்லா மேலிருந்து கீழே ரூட்ஸ் இந்த எண்டு வர வரைக்கும் நல்லா பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டன்ஸ் ஃப்ரிஸ் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நல்லா நம்ம எல்லா ஹேருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் மீட் ஆஃப்டர் 30 minutes. என்ன மக்கள், ஏ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஹேர் ஃபாஸ்டா வளர்றதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கும் எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், நம்ம இன்டேக் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம ஹேர்லயும் இருக்கும் ஸ்கின்லயும் காமிக்கும். ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்பீடப் பண்றதுக்காக இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸை யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் எவ்வளோ எவ்வளோ நம்ம கம்மி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த ஜெல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பெனிஃபிட் கொடுத்தது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சா, ஹேர் க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை எனக்கு இமெயில் பண்ணுங்க. ஸோ அன்டில் ஐ கம் அண்ட் சீ யூ வித் அனதர் நேச்சுரல் ரெமெடி வீடியோ, இட்ஸ் மீ கவிதா saying ta-ta bye-bye.